இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் உடைய T20 சீரிஸ்க்கு ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ரைட், ஓகே, டெஸ்ட் மேட்சை முடிச்சிங்களா? முடிச்சா டக்கு டக்குனு செகண்ட் மேட்சை முடிங்க. மழை பெய்யுதா, பரவாயில்ல, விடுங்க, T20 சீரிஸ் தயார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து சூரியகுமார் யாதவுடைய கேப்டன்சில மீண்டும் ஒரு T20 சீரீஸை இந்திய அணி அணுக போகுது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மேட்ச் காய் ஃப்ரம் பாலா. சூரியகுமார் யாதவ தான் வந்துட்டு அடுத்த T20 இன்டர்நேஷனல் கேப்டனாக இந்திய அணி அறிவிச்சது. அவருக்கு அடுத்த ஒரு சீரீஸ் இன்னைக்கு வந்து மிஷன் வந்துருச்சு. பாய்ஸ், நாம இப்போ 11 பேருக்கு 11 பேர் சரிரா, 15 பேரா இருந்துட்டு போட்டும், உடனே என்ன இப்ப குறுக்க அப்படின்ற மாதிரி, நாங்க இப்ப 15 பேருக்கு போதுமா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்குவாட்ல பாத்தீங்க அப்படின்னா, சூரியகுமார் யாதவ் கேப்டன், அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங், ஹார்திக் பாண்டியா, ரியான் பராக், நிஷ்தீஷ்குமார் ரெட்டி, சிவம் டூபே, வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்ணாய், வருண் சக்கரவர்த்தி, ஜிதேஷ் சர்மா, அஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, மயங்க் யாதவ், 15 பேரை வந்துட்டு இன்னைக்கு கொண்ட ஒரு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து உண்மையாவே இந்தியா பங்களாதேஷ் கூட இந்தியாவில் மோத போகுது அப்படிங்கிறத தாண்டி வந்துட்டு நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இதில் வந்துட்டு அந்த யங் லயன்ஸ்லாம் வந்துட்டு மோத போறாங்கன்றதான் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான சந்தோஷமான விஷயம். ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டியோடைய ஒரு இன்க்ளூஷன் வந்து இதில் எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க. ரியான் பரா கொடுத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தவே மாட்டேங்கிறாரப்பா அப்படின்னு இருக்கும்போது, அவர் போன சீரீஸில் கொஞ்சம் ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு, அவருக்கு திரும்பவும் இந்த சீரீஸை கொடுத்துருக்கிற வாய்ப்பாக இருக்கட்டும். சிவம் டூபே மாதிரி ஒரு வீரரை வந்துட்டு பேக் பண்ணி திரும்ப திரும்ப வாய்ப்புகள் கொடுக்கறதாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களுடைய கோர் ஸ்ட்ரென்த், அந்த T20 யங் ஸ்குவாடாக இருக்கக்கூடிய இந்த IPL-லேருந்து நல்லா வந்த பிளேயர்ஸை வச்சு ஒரு ஸ்குவாட் அமைக்கிறாங்க. ஆனால் அதில் கோராக ஏற்கனவே இருக்கிறவங்கள தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 இன்க்ளூஷனை கொடுத்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இதில் வந்துட்டு இந்த ராணா முறுக்கு கம்பிகள்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருந்தாப்புல, இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கே நல்லா தாங்க விளாட்றாரு, அவர் என்னங்க நீங்கள் அப்படின்னா வந்துட்டு அந்த மிடில் ஆர்டரில் ஒரு இடத்த விட்டார். தொடர்ந்து கேக்கேருக்கு மிடில் ஆர்டர் ஆடிட்டு இருந்தார். இன்றைக்கி அவர் விட்ட இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிடிச்சிட்டாங்க. ரிங்கு சிங் பிடிச்சிட்டாரு, ரியான் பராக் பிடிச்சார், சிவம் டூபே பிடிச்சிட்டாரு, நிறைய பேர் வந்துட்டாங்க. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே அந்த பக்கம் வந்துட்டு நம்மளுடைய இவர் த்ருவ் ஜுரேலு, கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட்னு மூவரை வந்துட்டு டெஸ்ட்டுக்கு ஒதுக்கிட்டனால, இந்த பக்கம் T20 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சஞ்சு சாம்சன் உள்ளே வந்துட்டாரு, ஜிதேஷ் சர்மா உள்ளே வந்துட்டார். ஸோ எந்த விக்கெட் கீப்பருக்கும் இந்திய அணியில் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கல, இனிமேல் எவனும் புலம்பாதீங்கிறா, இவங்க அங்கே நீங்கள் அங்கே முடிச்சு விடுங்க, என்ன டென்ஷனே பண்ணாதீங்க அண்ணே, அப்போ ஓடிஐக்கு அஜோ அது வரும்போது பார்த்துக்கலாம்ண்ணா இருங்கடா அப்படின்னு சொல்லி பிசிசிஐ வந்து இன்னைக்கு ஒரு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணி விட்டுருக்கு. இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, மயங்க் யாதவ் அண்ட் ஹர்ஷித் ராணா போன்ற இரு யங் வீரர்களை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கிறது. ஏன்னா ரெண்டு பேருமே நல்ல டேலண்டடான ஒரு வீரர்கள். ஹர்ஷித் ராணாலாம் வந்து சரியான ஒரு பவுலிங்கை வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தார் IPL-ல. ஸோ அதனால் அவருக்கு இந்த வாய்ப்புங்கிறது ரொம்ப சூப்பர். அஷ்தீப் சிங் எல்லா இடத்துலையுமே இருக்கிறாரு, பட் ஆனால் இன்னும் அஷ்தீப் சிங் அவருடைய தாக்கத்தை ஆரம்ப காலத்தில் எப்படி கொடுத்துட்டு இருந்தாரோ, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தாக்கம் இன்னும் இல்லை. ஒரு பாகிஸ்தான் மேட்ச்லலாம் திணற விட்டுருந்தார் ஆப்போசிட் பிளேஸ். ஸோ அதனால் அந்த ரிவர்ஸ் ஸ்விங்கு, அந்த அவுட் ஸ்விங்கு, இந்த விஷயங்களை இன்னும் அவர் வந்துட்டு தான் வந்துட்டு மற்ற பிளேயர்களை தாண்டி, அதாவது ஹர்ஷித் ராணா, மயங்க் யாதவெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, நான் ஒரு சீனியர் பிளேயர்ப்பா, சீனியர் பிளேயர்ஸ் நம்ம இந்தியன் டீம்ல ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி, முகமது சிராஜ்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அடுத்தபடியாக கீழே நடுவில் இருக்கிற லேயர் நான் தான், எனக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி சின்ன பிளேயர்கள்ன்ற மாதிரி இந்த நடுவில் இருக்கக்கூடிய இவர் ஒன்று இந்த சீனியர் பிளேயர்ஸ் லிஸ்ட்டுக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்னா, அவர் இன்னும் வந்து கன்சிஸ்டண்டாக ஒரு நல்ல பவுலிங் போட ஆரம்பிக்கணும், எக்கனாமிக்கலாக இருக்க ஆரம்பிக்கணும். சில மேட்ச் போடுறாரு, நிறைய மேட்ச் விட்டுறாரு. ஸோ அதனால் ஹர்ஷ்தீப் சிங் கிட்ட இருந்து எதிர்பார்ப்புகள் இந்த T20 சீரீஸில் எனக்கு அதிகமாக பர்சனலாக இருக்குது. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரவி பிஷ்ணாய் அண்ட் வருண் சக்கரவர்த்தி இருவரை வச்சிருக்கிறாங்க. ஆல்ரவுண்டர் ஸ்பின்னராக வாஷிங்டன் சுந்தர் இருக்கிறாரு, ஆல்ரவுண்டர் ஃபாஸ்ட் போலராக சிவம் டூபே இருக்கிறார். ஸோ இது வந்து இன்னும் நம்ம வந்து பேட்டிங் டெப்த்தை வந்து அதிகப்படுத்துறதுங்கிறத தாண்டி பவுலிங்கோட டெப்த்தை நான் அதிகப்படுத்துறதும் இதில் இருக்குது. ஏன்னா இந்த பார்ட் டைம் பவுலர்ஸாக உள்ள வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. இது சூரியகுமார் யாதவ் தானே வந்து ஒரு ஓவரை போட்டிருந்தார். ஏன்னா இந்த சீசன் நம்ம ஜெயிப்போமா, இந்த மேட்ச்லாம் நம்ம ஜெயிப்போமான்ட்டு இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு மாத்தினது வந்து சூரியகுமார் யாதவுடைய அந்த கேப்டன்ஸில் அவர் வந்து பவுலிங் போட்டது, ரிங்கு நீ போடு பால அப்படின்ற மாதிரி ரிங்கு சிங்கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரோட கேப்டன்ஸில் பண்ணாங்க. ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸை இந்த சீரீஸ்லேயே அவங்க காட்டி, இது வந்து ஒரு வேற மாதிரி யங் சைடு, இது வந்து T20 வேர்ல்டு கப் 2026 அடிக்க போற ஒரு யங் சைடு, ஒரு யங் ஆஸ்திரேலியாவை நீங்க பார்த்துருப்பீங்க, 2007 வந்து யங் இந்தியன் டீம் நீங்க பார்த்துருப்பீங்க, ஆனா ஒரு யங் இந்தியன் டீம் இப்போ 2026 திரும்பவும் சூரியகுமார் யாதவ் கேப்டன்ஸ்ல ஒரு பெரிய மாற்றத்தோட அடிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது அடுத்தடுத்த T20 சீரீஸ்ல எதிர்பார்ப்பாங்க பிசிசிஐயுமே கூட. அதை எப்படி இவங்க நிறைவேற்று பண்ண போறாங்க அப்படின்றத வந்துட்டு இந்த சீரீஸ் மூலமாக நம்ம அடுத்தடுத்த இதில் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும், இவங்க கிட்ட இருந்து என்ன நல்ல விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த சீரீஸில் நடக்கணும்னு எதிர்பார்க்குறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சூரியகுமார் யாதவோட பவுலிங் மேஜிக்கு, ரிங்கு சிங்கோடைய பார்ட் டைம் பவுலிங்லாம் நிறைய விஷயங்களை நான் எதிர்பார்க்குறேன். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, இன்னும் சூப்பராக நம்மளும் பார்க்குறோம். அடுத்த பாய்.